ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்பிசி டிஆர்பி 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனலில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ. வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10th 12th ரெண்டு ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ பப்ளிக் ப்ராக்டிக்கலுக்கும் பப்ளிக் தியரி எக்ஸாமுக்கும் தயாராகிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஓமிட்டட் போர்ஷனில், அதாவது இதுவரைக்கும் நடத்தி முடிக்காத பாடத்துலேருந்து கேள்விகள் வரப்படாது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னதை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பப்ளிக் எல்லாருமே என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ரிவிஷன் சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில்டு அஜெண்டாவில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவர் சொன்னது வந்து ஓமிட்டட் போர்ஷன் தான் சொன்னார். ஸோ வந்து அதுக்கப்புறம் இருக்க போர்ஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. கல்வித்துறை அமைச்சர் மீன் பண்ணது ஒமிட்டட் போர்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபுல் போர்ஷனும் இருக்குது, ஒமிஷன் தவிர இருக்க ஃபுல் போர்ஷன் நமக்கு எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலை இந்த ரெண்டு ரிவிஷன் எக்ஸாமுக்கு அப்புறம் இருக்க போர்ஷனை இதுவரைக்கும் சில ஸ்கூல்ஸில் நடத்தவும் இல்லை, பல ஸ்கூல்ஸில் நடத்திட்டாங்கன்னு அதுக்கு இன்னும் கோச் பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலை. ஸோ எப்படி அவங்க இதை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த சூழ்நிலையில் இப்போ நமக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு பள்ளி கல்வித்துறையிலேருந்து. என்ன அறிவிப்பு அப்படின்னா, 3rd திருப்புதல் தேர்வு எல்லாரையும் நடத்த சொல்லியிருக்காங்க. இந்த 3rd திருப்புதல் தேர்வு வந்து எஸ்சிஆர்டியிலேருந்து இந்த சர்க்குலர் வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்கு, எஸ்சிஆர்டிலேருந்து யாருக்கு சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சிஇஓஸ்க்கும் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸுக்கு சிஇஓஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், 3rd திருப்புதல் தேர்வை நடத்த சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த 3rd திருப்புதல் தேர்வுக்குரிய சிலபஸ் வந்து இப்போ நடத்தி முடிக்காத போர்ஷன் அது மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதை வந்து எல்லாருமே மேண்டேட்டரியாக நடத்தி அதுக்குரிய மார்க்ஸை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து இப்போ ரொம்ப ஹெக்டிக்கான பீரியடில் இருந்தாலும் இது நமக்கு ஒரு வகையான ஒரு பாசிட்டிவ் இன்புட் தான். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் படித்தே ஆகணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம அதை படிப்போம். இல்லைனா இப்போ நம்ம இந்த 3rd ரிவிஷன் போர்ஷன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இப்போ இருக்க டைம் இந்த 3rd ரிவிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக நம்ம ஃபுல் போர்ஷனே படிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.